ஒட்டகத்தை அறுப்பதற்கு தடை போட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலையை சென்னை உயர்நீதிமன்றம் செய்ததை கண்டித்து, அதாவது வந்து ஒட்டகம் என்பது அறுக்கக்கூடாதுன்னு சொல்ற, ஒட்டகத்தை அறுத்து எத்தனை பேர் செத்தாங்க, ஒட்டகத்தை நம்ம அறுக்கிறதுனால எத்தனை பேர் சாவுறான், எத்தனை பேருக்கு பாதிப்பு, யாருக்கு என்ன துன்பம் தெரிவித்தோம் விளைவித்தோம், அடுத்து அவருடைய வீட்டுல கொள்ளையடிச்சோமா, அடுத்த பெண்களை கைய பிடிச்சு நிறுத்தோமா, வேற ஏதாவது இந்த நாட்டுக்கு எதிரான தேச துரோக செயல் ஏதாவது செஞ்சோமா, ஒன்னும் கிடையாது. நாங்க காசை போட்டு எங்க காசுல நாங்க ஒட்டகம் வாங்கி நாங்க அறுத்து நாங்க சாப்பிடுறதோட ஏழைகளுக்கு உண்ண கொடுக்கறது கூடாது பாத்துக்கிறேங்க எப்படின்னு. ஆனா என்ன செய்யக்கூடியது எல்லாமே என்னென்னலாம் திருவிழாக்கள் என்ற பேர்ல எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, எல்லாம் வந்து அவ்வளவு அநியாயங்கள். அந்த மக்கள் அவனுக்கே தனக்குத்தானே தீங்கு வச்சுக்கிறான், அது உரிய அடிக்கிறேன்னு சொல்லிட்டு 45 அடிக்கு மனித பிரமிடுகள் மாதிரி ஆளுகளா நிக்கிறாங்க. ஏறிட்டு திருப்பி இறங்கும் போது பார்த்தா அம்புட்டு பேரு கீழே உழுந்து மண்டை உடஞ்சு சாவுறாங்க. இதுக்கு உச்ச நீதிமன்றம் தடை போட்டுருக்கான், இத்தனை அடிக்கு மேல ஏறக்கூடாதுன்னு. அத்தனை 20 அடியா, 20 அடிக்கு மேல ஏறி உழுந்தா கூட இந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி நிப்பாட்டி குதிக்க சொன்னா 20 அடிக்கு குதிப்பாரா? 20 அடியும் கூடாதுதான், 20 அடி வரைக்கும் தான் டிக்ளேர் பண்றாங்க உச்ச நீதிமன்றடா உச்ச நீதிமன்றம், நாங்க சொல்லுவோம் நாங்க செய்வோம் என்று சொல்லி மும்பையில நேற்று எல்லாம் வீடியோக்கள்ல பாத்துருப்பீங்க. சவால் விடுறாங்க, அரசாங்கத்துக்கு சவால் விட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு சவால் விட்டு இந்த சங்பரிவார கும்பல் அவன் 45 அடிக்கு ஆளுகளை நிப்பாட்டி அதே மாதிரியே பொத்து பொத்துன்னு உழுவுறாங்க. இதை தடுக்க துப்பு இல்ல, திராணி இல்ல, வக்கு இல்ல. நீ வந்து ஒட்டக இறைச்சி ஒட்டக குருமானி கொடுக்கறத தடுப்பிய, தடுக்க முடியுமா? எப்படி நீ தடுப்ப? பட்டாசு வெடிச்சு எத்தனை உயிர்கள் பலியாவது, அதை தடுக்க துப்பு இல்லையா உனக்கு? எல்லாம் வந்துகிட்டு ஆயுத பூஜை கொண்டாடுற பேர்ல நடு ரோட்ல பூசணிக்காய போட்டு உடைச்சு எத்தனை பேரா வலிக்கு உழுந்து சாவுறான், எத்தனை வாகனங்கள் வந்து பிரச்சனை ஆகுது, எத்தனை வாகனங்கள் ஆக்சிடென்ட் ஆகுது, தடுக்க துப்பு இருக்கின்றதா, திராணி இருக்கின்றதா? அப்ப எல்லாமே வந்துகிட்டு இவர்கள் வந்து தங்களுடைய விழாக்கள் என்ற பெயர்ல மனிதர்களுடைய உயிருக்கு உழை வைப்பதை தங்களுடைய கொள்கையாக வைத்திருந்தால் அதை தடுக்க துப்பு இல்ல. ஆனா நாங்க வந்து எங்களுடைய கை காசை போட்டு ஒட்டகம் அறுத்து நாங்கள் பிறருக்கு தான தர்மமாக கொடுத்த அந்த ஏழைகளையும் மகிழ்வித்து நாங்கள் பெருநாள் கொண்டாடுவது இவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் இந்த ஒரு ஜனநாயக படுகொலையை இன்ஷா அல்லாஹ் எதிர்கொள்ள வேண்டிய விதத்தில் நாம் எதிர்கொள்வோம்.